இன்றைய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரரான உலகறிந்த காந்திய சிந்தனை கொண்ட கமலாபதி திரிப்பாட்டி பற்றி பேச இருக்கின்றோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி பிறந்தார் தந்தையின் பெயர் பண்டிட் நாராயண்பதி திரிப்பாட்டி ஆகும் இவரது முன்னோர் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் வாரணாசிக்கு வந்து குடி என்ற இந்தி செய்தித்தாள் மூலம் பத்திரிகையாளராக இவர் தனது வாழ்க்கையை தொடங்கினார் இதன் பின்னர் சன்சார் என்ற செய்தித்தாளை இவரே தொடங்கினார் இவர் இரண்டு சிற்றிதழ்களின் ஆசிரியராகவும் இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐக்கிய மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் தற்போது அப்பகுதி உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்டமறுப்பு இயக்கத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்றார் இதற்காக அவர் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் அகில இந்திய வானொலிக்கு காந்தி நினைவு நிதியத்தின் தலைவர் ராமச்சந்திர ராகி அளித்த சிறப்பு உரையாடலில் அவர் ஒரு சிறந்த சுதந்திரப் போராட்ட வீரரின் சிந்தனையை கொண்டிருந்தார் என்று கூறினார் இவர் ஐக்கிய மாகாணத்தில் இருந்து அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் இவர் முக்கிய அங்கம் வகித்தார் இவரது உரையில் இந்தியா என்று கூறாமல் பாரதம் என்று கூறி அதன் மூலம் மிகவும் பிரபலமானவர் நாட்டின் கௌரவம் மற்றும் பாரம்பரியத்திற்கு ஏற்ப அரசியலமைப்பு சட்டமன்றம் இந்த வார்த்தையை திருத்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவர் கூறினார் சுதந்திரத்திற்கு பிறகு கமலாபதி திரிபாட்டி அவர்கள் மாநில அரசில் பல்வேறு துறைகளில் அங்க வகித்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதல்வராகவும் பணியாற்றினார் மேலும் இரண்டு ஆண்டுகள் அவர் தலைவராக பொறுப்பில் இருந்தார் அதன் பின்னர் இரண்டு முறை ரயில்வே அமைச்சராக பணியாற்றினார் அவர் ஒரு எளிமையான கண்ணியமான கொள்கை பிடிப்புள்ள அரசியல்வாதி என்ற முத்திரை பெற்றிருந்தார் பத்திரிகை மற்றும் இந்தி துறையில் அவர் முழு ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் இருந்தார் இளங்கலை பட்டப்படிப்பிலும் உதுகலை பட்டப்படிப்பிலும் இதழியலை ஒரு பாடமாக சேர்க்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மகாத்மா காந்தி காசி வித்யா பீடத்தில் இதழியல் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷன் துறை அவரால் ஏற்படுத்தப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி எட்டு வரை இந்தி சாகித்ய சம்மேளனின் தலைவராக இருந்தார் கமலாபதி திரிபாட்டி அவர்களின் குறிப்பிடத்தக்க படைப்புகளான பாபு அவர் பாரத் பாபு அவர் மான்வதா பிரீடம் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆகிய புத்தகங்கள் வாயிலாக அவர் காந்திஜியின் மீது கொண்ட அளவுகடந்த அன்பு வெளிப்படுகிறது பண்டிட் கமலாபதி திரிபாட்டி நம் அனைவருக்கும் தூண்டுகோலாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் இந்த நவீன காலத்தில் இவர் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் அசாத்திய திறமையை கொண்டிருந்தார் அதே நேரத்தில் இவர் நமது பாரம்பரியத்தையும் கைவிடவில்லை அவர் மத நம்பிக்கைக்கும் மத சார்பின்மைக்கும் நடுநிலை கொண்டவராக இருந்தார் அவர் மக்களின் தலைவராக வலம் வந்தார் மேலும் அனைத்து மக்களையும் ஜாதி மத பாகுபாடு கருதாமல் சமமாக நடத்துவதில் நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் உண்மையான நாட்டுப்பற்று கொண்டவராகவும் கொள்கை பிடிப்புள்ள தலைவராகவும் பண்புள்ள மனிதராகவும் மக்களுக்கான அரசியல்வாதியாகவும் என்றென்றும் நினைவு கூறப்படுகிறார் பொதிகை செய்திகளுடன் இந்த விடுதலைக்கான பயணம் முடியவில்லை நாளை மீண்டும் மற்றொரு பயணத்தில் சந்திப்போம் வாழ்க இந்தியா வாழ்க பாரதம்